வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வேர்ல்டு வார் டூ எபிசோட் டெனில் இருக்கோம். சோவியத் தங்களோட இராணுவ பலத்தை மறு ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா விண்டர் வார அவ்வளோ ஒன்றும் ஈஸியாக அவங்க ஜெயிக்கலை. ரொம்ப பலவீனமான ஃபின்லாண்டு கூட முட்டாள்தனமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது எப்போ தெரிஞ்சதுன்னா, இப்போ ஆர்மி வீரர்கள் ட்ரெஸ் எப்படி போடுவாங்க? கேமோஃப்ளாஜ் தானே. விண்டர் வார் பனி பிரதேசம்னா அங்கே எப்படி யூனிஃபார்ம் போடணும்? பனியில் மறைஞ்சிருக்கிற ஒயிட் கலரில் போடணும். ஆனால் இந்த சோவியத் அறிவாளிகள் நல்லா செவப்பாக ரெட்டு கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போய் ஃபீல்டில் நின்று இருக்காங்க. ஃபின்லாண்டுக்காரன் மறைஞ்சு மறைஞ்சு போட்டு தள்ளியிருக்கான். சோவியத் என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காங்க. பட் மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறைக்காத மாதிரி யூனிஃபார்ம் மேட்டரை தெரியாமல் 2 மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக ஜெயித்தாங்க. ஹிட்லர் டென்மார்க் நார்வே மேலே கையை வச்சது போதாதுன்னு ஸ்வீடனை மிரட்டி ஒரு டீல் போட்டுக்கிட்டாரு. ஹிட்லர் இப்போது ரெடி ஆகிட்டார். அவரோட மிகப்பெரிய அடுத்த ஸ்டெப் ஃப்ரான்ஸை பிடிக்கிறது. பட் ஆர்மி ஜென்ரல்ஸ் எல்லாம் வேணாம், இது கஷ்டம்னு சொன்னதும் ஹிட்லர் கோபத்தின் உச்சத்துக்கே போனார். உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? முதல் உலகப் போரில் வாங்கின அடி மறந்துருச்சா? திருப்பி தரணும்னு நான் முடிவு பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. உங்களை நான் செய்ய சொல்லி பர்மிஷன் கேட்டுக்கிட்டு நான் உங்கள் முன்னாடி நிற்கலை, உங்களை செய்ய சொல்லி கட்டளை இட்டுக்கிட்டு இருக்கேன்னு கத்துனார். ஃப்ரான்ஸ் மேலே கை வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா எல்லா விதத்துலேயும் ஃப்ரான்ஸுக்கு பலம் அதிகம். ஜெர்மனி கிட்ட 30 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா ஃப்ரான்ஸ் கிட்டக்க 60 லட்சம் பேர். ஜெர்மனி கிட்ட 2400 டேங்க்ஸ்னா ஃப்ரான்ஸ் கிட்டக்க 3500 டேங்க்ஸ். பட் ஏர்ஃபோர்ஸில் ஜெர்மனி தான் வெயிட்டு. ஃப்ரான்ஸும் போருக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஆர்டன்ஸ் ரீஜியன் தாண்டி ஜெர்மனியால் தாக்க முடியாதுன்னு ஃப்ரான்ஸும் பிரிட்டனும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு அடர்ந்த வனப்பகுதி. பட் ஹிட்லருடைய ஆர்மி ஜென்ரல்ஸான மான்ஸ்டெயின் அண்ட் குடேரியன் அந்த காட்டுப்பகுதிகளை தான் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ஏன்னு ஹிட்லர் கேட்டதுக்கு, ஃப்ரான்ஸ் எதை பலமாக நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்க பலவீனம். நாம் இந்த வழியாக வருவோம்னு அவங்க நினைக்க மாட்டாங்க, அசால்ட்டாக இருப்பாங்க. ஃப்ரான்ஸை போட்டு பொழக்கிறதுக்கு இதை விட்டால் வேறு ஏரியா கிடையாதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஹிட்லர் ஆச்சரியத்தில் சந்தோஷமானார். இது தாண்டா பிளான், ஆர்மி ஜென்ரல்லாம் இப்படி தாண்டா இருக்கணும்னு தட்டி கொடுத்தாரு. அந்த வனப்பகுதியின் மேப்பை எடுத்து டேபிளில் வச்சு ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணார். எங்கே அடர்த்தி அதிகம், எங்கே மிருகத்தொல்லை இருக்கும், எவ்வளோ நேரம் ஆகும், ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் தேவையா, டேங்க்ஸை உருட்டி கொண்டு போக முடியுமான்னு, எப்படி உங்களால் சமாளிக்க முடியும், இன்ச் பை இன்ச் பிளானை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியாக ஒன்று சொன்னார். புகுந்து அடித்து காலி பண்ணுங்க, வர்றதை பார்த்துக்கலான்னு. குடேரியன் கிளம்புனார். அவங்க நினச்சதை விட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நடக்கக்கூட முடியாத இடத்துல டேங்கை கொண்டு போனாங்க. பல இன்ஜினியர்ஸை களத்தில் இறக்குனாங்க. எதுக்குன்னா பாதை ஏற்படுத்தி தரணும் இன்ஸ்டண்ட்டாக. அங்கேயே ஸ்கெச் போட்டு அங்கே இருக்கிற பொருளை வச்சு அப்போவே நேரங்காலம் பார்க்காம பிரிட்ஜஸ் கட்டி முடிச்சுக்கிட்டு முன்னேறிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக தரைப்படை பார்டரை ரீச் ஆகும்போது விமானப்படை தாக்க ஆரம்பித்தாங்க. ஃப்ரான்ஸ் வீரர்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஏர்ஃபோர்ஸ்க்கு 2 ஆர்டர்ஸ் தான். ஒன்று, ஃப்ரான்ஸ் வீரர்கள் பதுங்குற இடத்த காலி பண்ணணும். இன்னொன்று, கம்யூனிகேஷன் சென்டர்ஸை அடிக்கணும். பார்டரில் தாக்குதல் நடக்குதுன்னு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ரொம்ப நேரத்துக்கு தெரியக்கூடாது. ஃப்ரான்ஸோட கூட்டணி படைகள் கண்டுபிடிச்சிட்டாலும் அதுக்குள்ளே ஜெர்மனி எல்லாத்தையும் ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. ஃப்ரான்ஸ் பிரிட்டன் அலறி அடித்து பின்வாங்கினாங்க. பெல்ஜியம்குள்ளே ஓடினாங்க. விடலை ஹிட்லர். பெல்ஜியம்குள்ளே இறங்குச்சு ஜெர்மனி. இந்த பெல்ஜியம் போச்சுன்னா அப்புறம் ஃப்ரான்ஸ் தோக்குறதை யாராலையும் தடுக்க முடியாது. ஹிட்லர் ஃப்ரான்ஸை தூங்கவே விடலை. அவர் இன்னொரு எக்ஸ்ட்ரா பிளான் வேற போட்டிருந்தார். முசோலினி கிட்ட சொல்லி, நான் சொல்லும்போது ஊமை குத்தா 2 குத்து ஃப்ரான்ஸை குத்தி விடு, அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கட்டோன்னு சொல்லியிருந்தார். முசோலினியும், சொல்லிட்டீங்கல்ல, இப்போ பாருங்கள் ஃப்ரான்ஸை என்ன பண்ணுறேன்னு அவர் பங்குக்கு 2 அடி அடித்தார். ஃப்ரான்ஸுக்கு ஒன்றுமே புரியலை. ஃப்ரான்ஸ் பிரதமர் சர்ச்சில் தொடர்பு கொண்டார். ஹிட்லர் வேலையை காமிச்சிட்டான், ஹெல்ப் பண்ணுங்க, நாங்கள் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த கேம்னு கதர்னார். என்னையா சொல்கிற, எப்போயா இது நடந்துச்சு, இவ்வளோ சீக்கிரம் எப்படி? சரி, நான் விமானப்படையை அனுப்பி வைக்கிறேன், இப்போதைக்கு சமாளி, நான் வந்துடுறேன்னு சொன்னார் சர்ச்சில். பிரிட்டனுடைய ஏர் மார்ஷல் இதுக்கு ஒத்துக்கலை. எப்படியும் ஃப்ரான்ஸ் தோற்று போயிடும், இப்போ நாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்குன்னு வரும்போது விமானங்கள் இல்லைன்னா கஷ்டம்னு சொன்னார். திரும்பவும் பிரிட்டனுக்கு ஃப்ரான்ஸ் கால் பண்ணி அவங்க கிட்ட நெருங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிரிட்டன், கிட்டனா எங்கன்னு கேட்க ஃப்ரான்ஸ் பாரிஸ்னு சொல்ல, பிரிட்டன் பாரிஸை திறந்து போட்டுட்டு நீ அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னு கேட்டாங்க. சர்ச்சில் கிளம்பி ஃப்ரான்ஸுக்கு போனார். ஃப்ரான்ஸ் வீரர்கள் அதிபர்னு யாருக்குமே ஹிட்லர் அடிக்க கான்ஃபிடென்ஸ் இல்லை. பிரிட்டன் ஜெர்மனியை தாக்க ரெடியானாங்க. 20,000 பேருக்கு மேலே ஜெர்மானியர்கள் கொல்லப்பட்டாங்க. பட் ஹிட்லர் அதை கொசு கடித்த அளவுக்கு கூட மதிக்கலை. ஃப்ரான்ஸை அடிச்சுக்கிட்டே இருந்தார்.
பிரான்ஸ் பிரிட்டன் எல்லாம் அலறி ஓடும்போது பெல்ஜியம் மன்னர் லியோபோல்டு III ஹிட்லரை எதிர்த்து சண்டை போட்டார், ஆச்சரியப்படுத்தினார். 3 வாரம் திறமையாக சமாளித்தார். பட் கடைசியில் டன்கர்க்கில் வச்சு சோழியை முடிச்சு விட்டார் ஹிட்லர். டைரக்டர் கிறிஸ்டபர் நோலானுடைய ஃபிலிமான டன்கிர்க்கை இதோட தொடர்பு பண்ணி பாருங்கள். கொஞ்ச நாளில் பாரிஸை விட்டு எல்லாரும் பின்வாங்கிட்டாங்க. நாஜி குரூப் பாரிஸில் நுழையிறப்போ அங்கே ஈ காக்கா கூட இல்லை. ஃப்ரான்ஸ் தோற்று போச்சுன்னு சைன் பண்ண ஒரு இடத்த செலக்ட் பண்ணார். அப்புறம் மியூசியமில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ட்ரெயின் பெட்டியை அவர் சொல்கிற குறிப்பிட்ட இடத்துல வைக்க சொன்னார். அந்த கேரியேஜ் பெட்டியை சுற்றி பார்த்தாரு ஹிட்லர். 1918 இங்கே தானே ஜெர்மனி தோற்று போச்சுன்னு மானத்தை வாங்கினீங்க. இங்கே தானே ஜெர்மனி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்றுச்சு. இப்போது ஜெர்மனி ஜெயிச்சிருச்சு. அதே இடம், அதே கேரேஜ். என் முன்னாடி மண்டி போடுங்க, ஃப்ரான்ஸ் தோற்று போயிடுச்சின்னு சைன் போடுங்கடான்னு கர்ஜித்தாரு ஹிட்லர். தொடரும் நண்பர்களே, அடுத்த வாரம் இதோடைய தொடர்ச்சியோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Thank you.